இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி பள்ளிகள் திறப்பு பற்றியும் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கிற பொது தேர்வு பற்றியும் புதிய அறிவிப்புகள் வந்து வெளியா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த போது அப்போது அவரிடம் அடுத்த 2021ஆம் ஆண்டு பொது தேர்வு நடத்தி முடிக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சர் செங்கோட்டையன், 10, 11, 12 வகுப்புகளுக்கு பொது தேர்வை ஒத்தி வைப்பதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து வருகின்ற டிசம்பர் இறுதியில் முடிவு செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பள்ளிகள் திறப்பு பற்றி கேள்வி எழுப்பிய போது அவர் கூறுகையில், தற்போது பள்ளிகள் திறப்பு பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று கூறினார். கல்வியின் தரத்தை உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாடங்களை விரைந்து நடத்தி முடிப்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். கொரோனா பரவலால் கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆன்லைனில் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்தினால் கொரோனா பரவும் என பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்தனர். அதனால் நடக்கவிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்யப்பட்டது. அனைவருக்கும் ஆல் பாஸ் போடப்பட்டது. அதுபோல கல்லூரி இறுதி ஆண்டை தவிர மற்ற ஆண்டு மாணவர்களுக்கும் செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் இந்த முறை கொரோனா பாதிப்பு குறைந்திருந்தாலும் இன்னும் பாடங்கள் மாணவர்களுக்கு புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளில் நடத்தப்படும் பாடங்கள் புரியவில்லை என கூறி தற்கொலை செய்யும் சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் பொதுத் தேர்வு என்றால் மாணவர்களுக்கு மனதளவில் பாதிக்கப்படுவர் என்பதால் அது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆண்டு பொது தேர்வுகள் நடத்தப்படலாமா வேண்டாமா என்ற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.